ஸோ காய்ஸ் ஹாய் எவ்ரிவன். ரொம்ப வாரமாக வந்து வீடியோவே இல்லை ஆக்சுவலாக சிட்டுக்குருவியில். ஸோ இந்த வாரம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு, சரி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி சடன் பிளானு டக்குன்னு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாழையாரை தாண்டி ஒரு ஃப்ரெண்டோட தோப்பு இருக்குது. ஸோ அங்கே போய் இங்கேருந்து சிக்கன்ஸ் எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அங்கே போய் இனி வாங்கி பிளான் பண்ணுறது. ஆக்சுவலாக ரெண்டு கார் கிளம்பிடுச்சு. போயிடுச்சு இல்லை பின்னாடி இருக்கணும் போயிட்டு போயிடுச்சு. நாம் தான் லாஸ்ட் கார், ஏன்னா நம்ம தான் வந்துட்டு அவங்களுக்கு இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு, படைக்கு பலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன ஃபன் நடக்குது எல்லாத்தையும் பார்ப்போம். தோப்புக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு மூணு வண்டியில போயிட்டு இருக்கோம். யார் யார் எங்க போறானே தெரியல. போவோம். எத்தனை மணிக்கு கிளம்பணும்னே தெரியல. 8 மணி நானுங்க, 9 மணி ஆயிடுச்சு. மணி இன்னும் கிளம்பல. போற தசையும் தெரியல, போறிய பாதையும் புரியல. ஆமா, பின்னாடி வேற உட்காந்து கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சரி, அதனால நாங்க வந்து அங்க போயிட்டு உங்களுக்கு லாக் பண்றோம். வீடியோக்குள்ள வீடியோவா? எப்படி ஆசம் தானியா? வணக்கம் சொல்லுங்க. வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சா? நான் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேனா. வருமானம்
குடிக்கலாம்னு இருக்காங்களா? டேமோட பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு லொகேஷன் ரீச் ஆயிட்டோம். கார் வந்து போயிட்டு இருக்கு பாருங்க, கார் போறதுக்கே இங்க வந்து முக்கிட்டு இருக்குது. முன்னாடி ரெண்டு மூணு பேர் லெஃப்ட் ரைட் சென்று போயிட்டு இருக்காங்க, பின்னாடி ஒரு கார் அணத்திட்டு இருக்குது. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வாழையாடம் இருக்குது. ஆக்சுவலா இவங்க ஆமா இவங்க ஆக்சுவலா என்ன சொன்னாங்கன்னா, குளிக்கிறதுக்கு ஒரு செட்டு துணி எடுத்துட்டு வாடா அப்படின்னாங்க. நான் இங்க வந்துட்டு எங்கடா குளிக்க போறேன்னு கேட்டா வாழையாடம்ன்றாங்க. அதனால வந்து சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பக்கெட்ல இருந்து ரெண்டு மக்கு தண்ணி எடுத்து குளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு. நீங்க என்ன சொல்றீங்க? நமக்காக வந்துட்டு வழியை உருவாக்கி கொடுக்குற ஒருவர் வேவ ரெடி பண்ணி கொடுக்குறாரு. நான் கொண்டா வெட்டட்டுங்களா? வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நெண்டோரோ நறிவோரோ வேலங்காட்டோரோ தத்தானை சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்த குருவி முட்ட தன்னிக்கு தேவம் குட்ட பறிப்போமே. சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. பைசா பிலம வாங்கி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோ. அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குடிச்ச பரோட்டாக்கு பாதி சொத்த நாம அழிச்சோ.
பிடிக்கவா கழுத மேல ஒரு வளம ஊர சுத்தனா எங்க ஊரு மேகோ எல்லாம் எப்ப வாச்சு மழை பெய்யும் அப்ப நாங்க மின்னலுல போட்டோ குடிச்சோம் உப்புள் கொடிய போலத்தான் இந்த ஊரை வாழ்ந்தோம் வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நெண்டூரும் நரிவூரும் கருவேலம் காட்டோரும் பட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும் வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதான் செய்யும் வழி கிளம்பியதே எப்படி இருந்துச்சு சொல்லுங்க வெங்காயம் ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஜூர்ணா தெல் பண்ணாரு மீன் கை அவருதான் ஆடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நெண்டூரும் நரி ஊரும் கருவேலம் காட்டோரும் அட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குரு பார்பிக்யூ என்னென்ன டிஷ்ஷஸ் செஞ்சாலும் நம்ம பாரம்பரியம் நம்ம வாழை இலையில வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு எதுலேயுமே வராது ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வாழை இலை கொண்டு போய் இந்த இலையை வச்சு சாப்பிட்ற ஒரு ருசி எதுலேயுமே வராது இதை கொண்டு போவோம் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பறக்குது அட சுட அந்த மதுர மல்லிப்பு இட்லியே மீன குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊடுது உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பறக்குது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குளிக்க போயிட்டு இருக்கோம் இது மிகப்பெரிய பள்ளமா இருக்குது இதுல ஏறுறதே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு ஸோ பறவையே எங்கு இருக்கிறாய் பறக்கவே என்னை அழைக்கிறாய் தடயங்கள் தேடி வருகிறேன் பறவையே எங்கு இருக்கிறாய் பறக்கவே என்னை அழைக்கிறேன் நான் செவனேந்து ஆளா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா ஸோ காய்ஸ் ட்ரிப்பு முடிஞ்சு வந்தாச்சு எல்லாம் செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு குளிச்சாச்சு பார்க்க வேண்டியதை பார்த்தாச்சு எங்கேயுமே இல்லை தோப்பு மட்டும்தான் தோப்புக்குள்ளேயே ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்ஸும் நமக்கு வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் கவர் ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிணறு போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் ஆக்சுவலாக கிணறுல தான் குளிக்கலான்னு பிளானு ஆனால் இங்கே கிணறுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டேமில் போய் குளிச்சிட்டோம் சரி கிணறு போய் கிட்டக்கியாச்சும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி
மூவிங்கில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனல் டச்சாக பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ரஷீனா கிணத்துல பாம்பு ஏதாச்சும் இருக்கா? இப்ப சொன்னீங்கன்னா நம்ம படையப்பா வர சொல்லலாம், புடிச்சு போயிருவாரு. போறதுக்கு மனசே இல்ல, பட் போயே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன். போறாடா டவுசர் உட்காந்து மெதுவா ஓட்டு தரணி, என்ன சுகர் மாத்திரை வச்சுட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் தவி விழுந்து